மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அரங்க மகா தேசிகர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். நான் அவர்கிட்ட நெருங்கி பழக வேண்டிய அவசியம் இல்லை. மதிக்க கற்றுக்கொள். மதிக்க கற்றுக்கொண்டாலேயே நீ மனிதராவாய். கடவுள்தன்மை தான் கடவுள்தன்மை. அதுக்கு என்ன செய்யணும்னாரு. அந்த அறிவு எனக்கு இல்லையா ஐயா, என்ன செய்யணும்னு கேட்டேன். என் திருவடியை பற்று உலக மகாமேதை நான் தூய்மையானவர், தயசிந்தை உள்ளவர், எதையும் செய்ய மாற்ற உள்ளவர், கருணை என அறக்கடல். நாங்கள் மட்டும் இல்லை, நான் மட்டும் இல்லை, என்னை சேர்ந்த அத்தனை பேரும் அறக்கடல்கள் தான், கருணை கடலாக இருக்கிறோம். என் திருவடியை பூஜை செய்யினார். இப்போ என்ன செய்யணும் அகத்தீசா, உன் திருவடிக்கு உன் திருவடி கொத்தடிமையாகவும் கொத்தடிமையாகவும் உன் திருவடி பூசித்தவும் பூசிக்கவும் உன் நாமத்தை சொல்லவும் அந்த வாய்ப்பும் அந்த பண்பும் அந்த சந்தர்ப்பமும் அதுக்குரிய வாய்ப்பை தருன்னு கேட்டோம். அப்போ என்ன சார், ராசான் அகத்தீசர் தன் திருவடிக்கு என்னை கொத்தடிமை ஏற்றுக்கொண்டார். உன் நாமத்தை சொல்வதற்கு அருகதை இல்லாத இருக்கின்றனே. உன் திருவடி கொத்தடிமை ஏற்றுக்கொண்டதே பெருமைதான். உன் திருவடியை உருகி தியானிப்பதற்குரிய அறிவு எனக்கு இல்லையே, அதுக்கு என்ன சொன்னால் என் திருவடியை பற்றினால் அந்த வாய்ப்பை நீ பெறுவாயினர். அது அருள் கடாட்சம் பொருந்தியது. பெருமைக்குரிய ஒரு பெருமை ஞானி இல்லைவா? ஞானியை வணங்குகின்றவன் தான் தன்னிற்கு கோணைக்கேடுகளை உணர முடியும். இல்லையென்றால் யான் என்ற கௌரவம் இருந்து கூட தான் இருக்கும். மிகப்பெரிய வல்லமுள்ள ஞானிகள் தன்னடக்கமாக இருக்கிறார்கள், தன்னடக்கமாகவும் கருணை பொருந்தியவராக இருக்கிறார்கள். அவர்கள் நாமத்தை சொல்கிறோம். அகத்தீசா, அடிமை ஏற்ற அருள் செய்ய வேண்டும். அடியன் யான் என்ற கௌரவம் கொண்டிருக்கிறேன். ஜாதி வரி மத வரி கொண்டிருக்கிறேன். பொருள் வரி கொண்டிருக்கிறேன். காமுகனாக இருக்கிறேன். ஆனால் வெளியாது விளையாடு இதெல்லாம் உள் போராட்டங்கள். இந்த கொனைக்கெடுகளாக நீங்கவும் நீ எனக்கு அருள் செய்யணும் கேட்டோம். ஓ அப்படியா, நாம் அருள் செய்யணும்னு சொன்னேன். எந்த அளவுக்கு அகத்தீசன் நந்தீசன் திருமூலத்தேவன் காலாங்கிநாதன் திருநாவுக்கரசர் திருஞான சம்பந்தர் பதஞ்சலி யாக்கிரமபாதர் இது போன்ற ஞானிகள் தூய்மையானவர்கள், மிக 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 தூய்மையானவர்கள், மிக 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 கருணை பொருந்தியவர்கள், மிக 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 ஆற்றல் பொருந்தியவர்கள், எப்போதும் மரணமில்லா பெருவாள் பெற்றவர்கள். மரணமில்லா பெருவாள் பெற்றவரும் எதையும் எந்த வினாடியும் செய்து முடிக்கும் ஆற்றல் பெற்றவருமாகிய ஞானிகளை பாவி அடியேன், நீங்களாம் புண்ணியவான்கள். பதஞ்சலி முனிவா, திருஞான சம்பந்தரையா, திருநாவுக்கரசரையா, நீங்களாம் பெரியவர்கள். இந்த பாவியின் அகத்தில் அகமும் புறம் இருந்து என்னை வழிநடத்தி செல்ல வேண்டும். பெரியவர்கள் தூய்மையான மிகப்பெரிய அறிவாற்றல், மிகப்பெரிய கல்விக்கடல், மிகப்பெரிய தயசிந்தை, எதையும் செய்து முடிக்கும் வல்லமை உள்ள ஞானிகள் நீங்கள் எல்லோரும் அடிமையின் அகமும் புறம் இருந்து என்னை வழிநடத்தி செல்ல வேண்டும் கேட்டேன். அப்போது எனக்கு கருசித்தார் அன்பர்கள். இப்போ இது மலேசியாவிலிருந்து தமிழ் அவங்க நம்ம விழாவில் வந்து தமிழ முத தமிழ்வாணன் பேசினார், தமிழரசு பேசினார், ஆனந்தன் பேசினார். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.